ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். கூட்டலின் பண்புகள், இது எதில் கூட்டலின் பண்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் இன்டீஜர்ஸ், முழுக்களோட கூட்டலோட பண்புகள் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா தமிழில் வந்து அடைவு பண்பு. அப்படின்னா ஏபின்னு இரண்டு இன்டீஜர்ஸை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்மளாவே எடுத்துக்கிறோம். இந்த ஏபின்னு ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு இன்டீஜர்ஸை ஆட் பண்ணினாலும் ஆல்சோ ஆட் இன்டீஜர்ஸ், இன்டீஜரைஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஏபின்னு ஏதாவது ரெண்டு இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ்னால் நமக்கு மிகையன் குறையன்லாம் இருக்கு இல்லைங்களா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிறது ஒரு த்ரீ, பி ஒரு ஃபோர்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, த்ரீயும் ஃபோரும் ஆட் பண்ணால் செவன். ரெண்டு முழுக்களை கூட்டினால் கிடைக்கிறதும் ஒரு முழு, இது வந்து அடைவு பண்புன்னு சொல்லிடலாம். அடுத்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புக்கும் ஏபின்னு ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது ஏவோட பியை கூட்டினாலும் பியோட ஏவை கூட்டினாலும் ஒரே விட தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு உதாரணத்துக்கு ஏவுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருங்க, பிக்கு ஒரு மைனஸ் மூணுன்னு எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா இங்கேயும் மைனஸ் மூணோட ஒன்றை கூட்டினிங்கன்னா மைனஸ் டூன்னு இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் மைனஸ் டூன்னு கிடைக்கும், இப்பயும் ஆன்சர் வந்து மாறாது. அப்போ வந்து பரிமாற்று பண்பும் நிறைவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிடலாம் முழுக்கல்ல. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் மூணு இன்டீஜர்ஸ் எடுத்துக்குவோம், த்ரீ இன்டீஜர்ஸு ஏபிசின்னு மூணு இன்டீஜர்ஸ் எடுத்துக்குவோம். ஏபிசி இந்த மாதிரி மூணு இன்டீஜர்ஸ் எடுத்துக்குவோம், அதாவது ஃபஸ்ட்டு ஏவோட பிசியை கூட்டுறது ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஏவுக்கு வந்து நம்மளாக ஒரு நம்பர் கொடுத்துக்குறோம், ஏவுக்கு ஒரு ஒன், பிக்கு வந்து ஒரு த்ரீ, சிக்கு வந்து ஒரு மைனஸ் ஃபைவ் அப்படின்னு இது நம்மளாக எடுத்துக்கிறோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ரெண்டு ஒரே மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏவுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம், பிக்கு வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட எண் மூணு, சிக்கு வந்து மைனஸ் ஃபைவ்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும், ப்ராக்கெட் உள்ளது தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ இங்கே மைனஸ் டூன்னு கிடைக்கும், ப்ளஸ் ஒன். இப்போ பெரிய எண்ணோட குறியை போட்டு மைனஸ் ரெண்டு தான் இங்கே பெரிய எண்ண, பெரிய எண், பெரிய எண்ணோட குறியை போட்டு ரெண்டில் ஒன்றை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஏ ஒன்று, பி மூணு, ப்ளஸ் சிங்கிறது மைனஸ் ஃபைவ். இப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ தான் இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், ஃபோர், மைனஸ் ஃபைவ். இங்கேயும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மூன்று முழுக்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கூட்டினீங்கனாலும் அதனோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி தான் வருது, அதனால் சேர்ப்பு பண்பும் நிறைவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி மீன்ஸ், அடிட்டிவ் ஐடென்டிட்டினா கூட்டல் சமணி, அதாவது உங்கள் புக்கில் இந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏ ப்ளஸ் ஜீரோ, ஏ ப்ளஸ் ஜீரோ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஜீரோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஏ. ஏவோட எந்த, அதாவது ஜீரோவோட எந்த நம்பர் கூட்டினாலும் அதே தான் வரும், அதாவது ஜீரோ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ, அதே மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்துக்கங்க, இப்போ ஒரு மைனஸ் அஞ்சுன்னு எடுத்துக்கிறீங்க, ஜீரோவோட ஆட் பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான் வரும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கூட்டல் சமணின்னு கேட்டாங்கன்னா ஜீரோ தான் கூட்டல் சமணின்னு நம்ம இங்கே சொல்கிறோம், அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஜீரோ. அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, இதுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ, அதாவது ஏ இந்த ஏவோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஏ, இது ரெண்டையும் கூட்டினா இங்கே ஜீரோ சமணி கிடைக்கும். ஏவோட எந்த நம்பர் கூட்டினா நமக்கு ஜீரோ வரும், மைனஸ் ஏ. மைனஸ் ஏவோட எந்த நம்பர் கூட்டினா ஜீரோ வரும், ப்ளஸ் ஏ. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சம்மில் வந்து இப்போ மூணோட கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ, அதாவது மூணோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் மூணு. சப்போஸ் மைனஸ் பதினொன்றுன்னு கொடுத்துட்டு இதனோட கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் பதினொன்று. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் அப்படின்னு நம்ம இப்போ அதில் எடுத்துக்கிட்டதில் கூட்டலின் பண்புகளில் ஃபஸ்ட் ஒன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா அடைவு பண்பு, ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டு கூட்டினாலும் கிடைக்கக்கூடியதும் இன்டீஜர்ஸ் தான், முழுக்கள் தான் கிடச்சிருக்கு. அடுத்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம், பரிமாற்று பண்பு, இதுக்கும் ரெண்டே ரெண்டு முழுக்கள் தான், ஏவோட பியை கூட்டினாலும் பியோட ஏவை கூட்டினாலும் ஒரே வேல்யூ தான் வரும், அதுதான் வந்து பரிமாற்று பண்பையும் நிறைவு செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து சேர்ப்பு பண்புக்கு மூணு இன்டீஜர் எடுத்துக்கோங்க, மூணு இன்டீஜர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மூணையும் இந்த மாதிரி கூட்டுறோம், கூட்டினாலும் அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி,
இந்த மாதிரி கொடுக்குறப்ப இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும், இதில் இதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் சேர்ப்பு பண்பும் கூட்டல் பண்புகளில் சேர்ப்பு பண்பும் நிறைவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அடுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா கூட்டல் சமணி என்னன்னா, எவ்வளோ பெரிய எண்ணுக்கும் கூட்டல் சமணி வந்து ஜீரோ தான், எவ்வளோ பெரிய எண்ணையும் ஜீரோவால் கூட்டினாலும் அதே எண் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் கூட்டல் எதிர்மறை, கூட்டல் எதிர்மறை தான் நமக்கு தெரியுங்களே, கூட்டலோட எதிர்மறை கழித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏவோட மைனஸ் ஏவை கூட்டினா ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ மூணோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் மூணு, மைனஸ் பதினொன்னோட கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் பதினொன்று. இப்போ வந்து எக்ஸசைஸ் சம் இப்போ போடுறப்ப 1.1 வந்து நமக்கு வந்து இப்போ எளிமையாக இருக்கும். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பேசிக் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால் எளிமையாக இருக்கும்.